இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா வந்திருக்கோம், வயநாடு. இப்போ கேரளாவில் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு. ஸோ இந்த லாட்ரி சீட்டை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்றதுக்காக, ஸோ உங்களுக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்போம் அவங்கக்கிட்டே. இப்போது நம்ம அந்த லாட்ரி சீட்டுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஆர்எஸ் லக்கி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் தான். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக லாட்ரி பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டே வந்து அலோவ் பண்ணியிருக்கனால இங்கே மார்னிங் 6:30 மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கேரளா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து டிக்கெட் கிடைக்கும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து ஷாப் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்கள் நேம்? என் பேர் ராஜா. ராஜா, இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது, டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள். இது ஒன்னோட ரேட்டு 40 ரூபா. இதில் 15 டிக்கெட் இருக்கும். 15 டிக்கெட். 15 டிக்கெட் 480 ரூபா. 480 ரூபா. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 80 லட்சம். 80 லட்சம். செகண்ட் ப்ரைஸ் 10 லட்சம். ஓகே ஓகே. தேர்ட் ப்ரைஸு 1,12,000 பேருக்கு. ஓகே. அடுத்து சின்ன ப்ரைஸ் பார்த்தீங்களா 5,000, 1,000, 500, 100. ஓகே ஓகே. அடுத்த இது. ஓகே, இது வந்து செட்டாக வாங்குறதுல என்ன யூஸ்? செட்டாக வாங்குறது மற்ற அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மிஸ் ஆகாது. ஒரு செட்டில் வந்தால் பார்த்தா 15 சீரியல் இருக்குது. இந்த BW, இது BUS, BN, 15 சீரியல் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த நம்பரில் உள்ளதும் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சீரியல் மிஸ் ஆகாது. ஓகே ஓகே. சீரியல் மிஸ் ஆகாது. இப்போ 5,000 ரூபா ப்ரைஸ் உள்ளதாக வச்சுக்கோங்களேன், ஒரு டிக்கெட்டுக்கு 5,000 ரூபா. அப்போ ஒரு செட்டில் 12 இருக்குது. அப்போ செட்டாக எடுக்கப்போ 60,000 ரூபா கிடைக்கும். இந்த செட்டாக எடுக்கும்போது அதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் விழுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் விழுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ யாராவது இதெல்லாம் என்ன? எல்லாமே 40 ரூபா. இதுக்கு இது கருணிய ப்ளஸ்ஸு, இது நிர்மல் கருணியா, அது பூஜா பம்பர். இதுதான் பூஜா பம்பர், 10 கோடி. பூஜா பம்பர். பூஜா பம்பர். ஆமாம், தீபாவளி பம்பர். பம்பர். ஓகே. ஃபெஸ்டிவல் டைம் மட்டும். ஆமாம், அடுத்த மாதம் 20ஆம் தேதி வருது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தா 10 கோடி ஃபஸ்ட்டு ப்ரைஸு. 10 கோடி. செகண்ட் ப்ரைஸு 50 லட்சம். ஓகே. தேர்டு ப்ரைஸு 5 லட்சம், 12 பேருக்கு. அடுத்து 1 லட்சம் நாலாவது ப்ரைஸு. அடுத்து 5,000, 2,000, 1,000, 500. ஒரு டிக்கெட் ரேட்டு 250 ரூபா. 250 ரூபா. இதுலேயும் செட்டு இருக்கு. ஓகே. செட்டு பார்த்தா 1,500 ரூபா. ஓகே ஓகே. இப்போ இதோடைய ரிசல்ட் எல்லாம் எப்படி வரும்? இதோட ரிசல்ட்டு ஆன்லைனில் இருக்கு, இந்த பேப்பரில் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. அந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போது நமக்கு இப்போது ப்ரைஸ் விழுந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷாப்லேருந்து வாங்கின டிக்கெட்லேருந்து ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா அது எப்படி நாங்கள் கலெக்ட் பண்ணுறது? டிக்கெட் எங்கள் கையில் வந்து தந்தாதான் வாங்க முடியும். அது நாங்கள் வாங்கின டிக்கெட்டு. ஆமாம், சும்மா ஃபோட்டோலாம் அனுப்பி காரியம் இல்லை. டிக்கெட்டு இங்கே வரணும். ஓகே. எங்கள் கைக்கு வந்தால் நாங்கள் காசு வாங்கி கொடுத்துருவோம், கையில் டிக்கெட் தந்தாலும் கூகுள் பேயில் போட்டு கொடுத்துருவோம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கும் என்ன எப்படி பண்ணி தருவீங்க? இங்கே இருக்கவங்களும் வாங்கலாம், ப்ரைஸ் விழுந்தால் டிக்கெட் இங்கே கொஞ்சம் வரணும். இப்போது எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க வேணாலும் வாங்கலாமா? டிக்கெட் கையில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேஷ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போது வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா ப்ரோ? இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து லீகல் கிடையாது, தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது. இங்கே வந்து தானே வாங்கணும், நம்ம கேரளா வந்து தான் வாங்க முடியும் இல்லையா? அப்படி வெளியே அங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மேலே பிரச்சனை ஆகிடும். அது ஓகே ஓகே ஓகே. கேரளா கவர்மெண்ட் நடத்துனால அதனால் இங்கேயே வாங்க வேண்டாம், கேரளா கவர்மெண்ட் நடத்திட்டு அதனால் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே எங்கே வாங்க? ஓகே, கேரளாவில் மட்டும்தான் இது வந்து லீகல்ன்றதுனால வந்து நீங்கள் இங்கே தான் டைரெக்டாக வந்து வாங்க முடியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ரிசல்ட்டை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்டு, நமக்கு வந்து லாட்ரி சீட்டில் வர நீங்கள் வாங்கியிருக்கிற நம்பர் வந்து இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இப்போ ரிசல்ட் வந்து எது இதில் பார்க்கலாம்? ஆப் இருக்குது, கூகுள் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. ஓகே. இந்த கேரளா நியூஸில், கேரளா டிவியில் போடுவாங்க நியூஸில். அடுத்து இங்கே நமக்கு ரிசல்ட் டைரெக்டாக வரலாம். இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஆப் நேம் தெரியுமா? கேரளா ரோட்ரி, கேரளா ரோட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஈவினிங் 4:00 வரும் இல்லையா? ஈவினிங் 4:00 வந்து, ஓகே ஓகே, 4:00 வந்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த லாட்ரி பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இவர் வந்து கிளியர் பண்ணவும் செய்கிறாரு. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் வேணால் வந்து நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு லாட்ரி பற்றி ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பட் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து லீகல் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக இங்கே தான் வந்து வாங்கணும். தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே தான் வந்து வாங்கணும். இதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.